பிடிசி நண்பிதீங்களே, வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட ஸ்பெஷலான மேட்டர் நான் என்ன எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வரல, ஜங்குக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, தலைவன் வந்தது எங்கேயோ வேறு, ஆனால் பண்ணது எதுவுமோ வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் லைவ் வேறு எங்கேயோ வந்தார், பட் அது வேறு வழி இல்லாமல் வீவர்ஸ்லேயும் லைவ் வந்துட்டார். நான் அப்புறம் சொன்னேன் இப்போ தான் லைவ் வந்தார்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், தலைவன் திருப்பி அவர் லைவ் வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் என்ன பேசினார், ஸ்பெஷலான விஷயங்களை பேசினார். அந்த லைவை வந்து நாட்டியாகவே மாற்றி விட்டாருன்னு சொல்லலாம், அண்ட் மெயினாக வந்து எல்லா ஃபேன்ஸ் வாயிலையும் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வச்சுட்டார். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை லைவ் பார்க்கணும், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்க்கலவாங்க, நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடறேன். சீரியஸ்லி, மாஸ் அண்ட் கிளாஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன ப்ரோ சம்பவம் நடந்துச்சு கிளியராக சொல்லு, நான் பார்ப்போம். ஜங்குக்கு மிஸ் பண்ணிட்டேன், சரி உன் வாய்ஸில் கேட்குறேன் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் என் தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தலைவன் ப்ரமோஷன்ஸ் இந்த இது விஷயங்களாக கெச்சக்கமாக சுற்றிட்டுருக்காரு. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செவன் சாங்க்கு வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணுற வகையில் என்ன பண்ணியிருந்தார், வந்து லைவ் போட்டிருந்தார். அதாவது இந்த ஸ்டேஷன் ஹெட்டுங்கிறது ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வராது, ஜஸ்ட் வாய்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஆப்பில் ஃபஸ்ட் லைவ் வருவார். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆர்மி சொல்ல வேணும், எங்கே போனாலும் காதல், காதலோ காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் கொஞ்ச நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்லுவார்னா, தேங்க்யூ, என்னோடய சாங் நிறையா பேர் கேளுங்க, நிறையா சாங் எனக்கு லவ் கொடுங்க, இவங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், உங்களுக்கு தான் சாங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் ஆர்மி சொல்ல வேண்டும், டக்கு டக்குன்னு ஏற்றி குமிஞ்சிருவாங்க. அந்த ஆப் வந்து ஒரு நியூ ஆப்னால உங்களுக்கு தெரியும், தாங்காது ஆர்மியோட லவ்வை, அதால் பிடிச்சிக்க முடியல, கிராஷ் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகாமல் அப்படியே கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேன்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ தான் வீவர்ஸில் ஒரு மெசேஜ் வருது, அதாவது சாரி மக்களே, லவ் யூ மக்களே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆப் கிராஷ் ஆகிடுச்சு, உங்கள் காதல்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் காதலையே வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி அவரே லைவ் வந்துடுறாரு. வந்தோடனே ஒரு கிளாஸி மாஸ் லுக்கில் வந்து உட்காந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துனே வந்து ஹாய் வெல்கம் சொல்லலாம்னு பார்த்தா சாரி சொல்கிறாரு, அதாவது கிராஷ் ஆனதுக்கு. ஸோ இதில் அவரோட பொலைட்னஸை பார்த்துக்கோங்கப்பா, அவர் என்ன மனுஷன்ப்பா, அவர் டவுன் டு டவுன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ பாசமாக இல்லை, சாரி சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்திருப்பார். அதுக்கப்புறம் சொல்ல வேணும் என்ட்ரி கிளாஸ் மாஸ் தான். ஸோ ஹலோ 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 ஹலோ, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்ட்டு வந்து லைவ் வர்றாரு. அண்ட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டியூன்லாம் போடுறாரு, அதை நீங்களே கேட்டுக்கோங்க. யூ கைஸ் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேன்ஸ்லாம் என்ன வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் பார்க்குறப்ப அப்படியே புல் அரிக்குது, ஒரு பெருமையாக இருக்குது, என் தம்பியோ என் அண்ணனோ என் சொந்தக்காரனோ என்னோடய பாய் ஃப்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி எனக்கே பெருமையாக இருக்குது. ஸோ உன்னை பார்த்தலாம் எனக்கு ஒரே ப்ரைடு மூமெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதே ஃபீல் ஆகுது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப லவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அண்ட் மெயினாக வந்து ஆர்மிஸ் வந்து என்ன சொல்லுவாங்களா, சில ஒரு புதிய விஷயம், அதாவது மிராக்கல் நடக்கிறப்ப இல்லை ஒரு சர்ப்ரைஸ் நடக்கிறப்ப இல்லை ஒரு புதுமை நடக்கிறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை மக்களால் ஏற்றுக்கவே முடியாது, என்னப்பா நடந்துருச்சா உண்மையாவா இருக்கு இல்லி பார்த்துக்கிறேன் இது கனவான்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ கண்ணை தடை தடவி பார்ப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஜங்குக் நீங்கள் லைவ் வந்துட்டீங்களா, நீங்கள் வீவர்ஸில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லுவார்னா, ஆமாம் நான் லைவில் தான் இருக்கேன், நீங்கள் எல்லாம் உங்கள் வீவர்ஸை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி கேட்டப்போ, ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன், ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிலோட டியூன்லாம் வாய்ஸ்லேயே கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டியூன்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் பிச்சு வதற மாதிரி இருக்கும், செம்ம க்யூட்னஸ் ஓவர்லோடடாக இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் போடுறேன், பார்த்து இந்த விஷயமே உங்கள் மனசை தெரியட்டும். ஸோ தயவு செஞ்சு ஜங்குக்கு பிடிக்கணும் ஒரு லைக் அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா வந்து, சொல்லுவார்னு நினச்சேன் பட் அவர் சொல்ல மாட்டார், தூங்கி விழுந்துருவார். அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியான கிளாஸ் இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஸ்பெஷலாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு தூக்கம் அசந்தி அப்படியே சாயவும் தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் ஜங்குக்கு சாஞ்சிருப்பார். ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் நைட் அவர் தூங்கவே இல்லையா, ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, என் மூஞ்சி நல்லா இருக்கா நல்லா இல்லை இல்லை தூக்க காலத்தில் இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். பட் அவர் நல்லா சும்மா தூங்க மாட்டார், தூங்கி தூங்கி விழுந்துடுற மாதிரி சாஞ்சி சாஞ்சி உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஆர்மிஸ்க்கு சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கண் டயர்டாகிச்சு வச்சுக்கோங்களா, இது மாதிரி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், உங்கள் கண் வந்து நல்லாயிருக்கும், அந்த கண்ணில் இருக்க மசில்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் சரியாக பாட்டெலாம் பாட முடியல, என்னால் என் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு போயிடுச்சுன்னா அவங்க வாய்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து அப்படியே மாஸ்க் காட்டுற மாதிரி இருக்கும், மஜாவாக இருக்கும். பட் என்னால் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு போயிடுச்சுன்னா வாய்ஸ் சரியாக இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி கடற்கரகரன்னு இருக்குது, இந்த மூக்கும் வலிச்சுக்கினே இருக்குது காது அப்படிம்பாரு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அதாவது கண்ணு வலி மூக்கு வலி உடம்பு வலி தூக்கம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி லவ் கொடுத்து இருந்தாலும் லைவ் கொடுத்து உங்களை லவ் காமிச்சிட்டே இருக்காது பார்த்தீங்களா.
இதுக்காக ஜங்குக்கு நீங்கள் லவ் கொடுக்குற மாதிரி அவர் சாங்குக்கு நீங்கள் ஸ்பெஷலான சப்போர்ட் கொடுத்து அதுங்கிற மாதிரி தான் வந்து சீரியஸாக நமக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சாரு. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கப்ப என்ன அப்புறம் நாட்டி மேட்ருன்னு சொன்னி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இங்கே வருது. சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அவரோட சாங்கை பாடி ஃபேன்ஸை ஒம்புழுப்பார். ஸோ என்ன ப்ரோ சாங்கில் அப்படி என்ன ப்ரோ இருக்கும் ஒம்புழுக்கிறவங்க கேட்டிங்கன்னா அதில் ஒரு லைனை நீங்கள் நோட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐ எம் ஃபக்கிங் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து புரிஞ்சவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க வந்து தனியாக போய் உங்கள் ஃப்ரெண்ட் யார்ட்டு கேட்டுக்கோங்க, அவ்வளோ தான் சொல்லுவேன். லைவ்ல இங்கே சொல்ல முடியாது நானும் அண்ட் அவரும் அதே மாதிரி தான் சொல்ல முடியாமல் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டிருப்பார், பெரிய கேப் போட்டு ஒரு டான்ஸ் மூவை போட்டு ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பார். அதை பார்த்து ஃபேன்ஸ் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த லைனையும் பாடிடுவார். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து சொல்ல வேணும் சும்மாவே வந்து மேரியுமே அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை கேட்டதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் உங்கள் சாங்கு கேட்டு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஜங்குக்கே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் மேபி அவர் அந்த லைனை சொல்லவேலாம் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபேன்ஸுக்கப்போ அவர் பார்த்து சிரிச்சுட்டு செம்மைய அமைதியாக இருந்திருப்பார். ஸோ இது மாதிரி ஒரு நாட்டி மூமெண்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நடந்ததுக்காக நான் டிஸ்கிரைப் பண்ணேன் அவ்வளோதான். அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சிரிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நான் லைவை முடிக்கிறேன்ப்பா, லவ் யூ அண்ட் தயவு செஞ்சு எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க, உங்களால் முடிஞ்ச காதலை எனக்கு கொடுங்க, என் சாங்கை கொடுங்க, லவ்வை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவையும் ஒரு ஷார்ட் லைவாக முடிச்சிருப்பார். ஸோ ஷார்ட்டாக வந்ததுக்கு ரீசன் சிம்பிள் தான், அவர் வர வேண்டிய இடம் வந்து ஸ்டேஷன் ஹெட் அந்த ஆப்பில் தான் வர வேண்டும், அங்கே கிராஷ் ஆகிட்டனால ஃபேன்ஸை வந்து ஏமாத்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வியூஸில் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. தவிர மற்றபடி எந்த விஷயமாகவும் ஸ்பெஷலாக லைவ் வரணும்னு ஒரு ஆசை இல்லை, பட் வந்தாலும் லைவை ஸ்பெஷலாக ஆக்கிட்டார். ஸோ இது மாதிரி தாரமான நடந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி யாரோட லைவ்க்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காம சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த லைவ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு விடைப்பறேன். உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடைப்பறேன். ஆர்ஜி லவ் யூ ஆல் டாட்டா பை.